சென்னை மெரினா கடற்கரையில் மாற்றுத் திறனாளிகளுக்காக அமைக்கப்பட்டுள்ள நிரந்தர நடைபாதை நாளை முதல் பயன்பாட்டிற்கு வரவுள்ளது. இதுசார்ந்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் முத்துவிடம் கேட்கலாம். முத்து, மாற்றுத் திறனாளிகளுக்காக சென்னை மெரினா கடற்கரையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நடைபாதை நாளை திறக்கப்படுவதாக தகவல்லாம் வந்திருக்கிறது. அந்த பாதை எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது, அதில் பயணம் செய்வதனால எந்த மாதிரியான சௌகரியங்கள் மாற்றுத் திறனாளிகளுக்கு கிடைக்கிறது? வணக்கம். சென்னை மெரினா கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான நடைபாதை என்பது நாளை திறக்கப்பட இருக்கிறது. அதாவது சென்னை மெரினா கடற்கரையை பார்த்தவரை முக்கியமான ஒரு மெரினா கடற்கரையாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சுற்றுலா தலங்களில் முக்கியமான சுற்றுலா தலங்களாக பார்க்கக்கூடிய இந்த சென்னை மெரினா கடற்கரைக்கு சென்னை மட்டுமில்லாமல் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களிலும் அதே போல் அண்டை மாநிலங்களில் இருக்கக்கூடிய கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்களிலும் கிட்டத்தட்ட தினந்தோறும் ஏராளமான பொதுமக்கள் இந்த இடத்திற்கு வந்து செல்வது வழக்கம். அதே போல தான் அவர்கள் தினந்தோறும் வந்து செல்கிற நிலையில் மாற்றுத்திறனாளிகள் அவர்கள் தினந்தோறும் வந்தாலும் கூட அவர்கள் சிரமமின்றி மெரினா கடற்கரைக்கு செல்வதற்காக அந்த சிரமமின்றி செல்வதற்கான அந்த வாய்ப்பு என்பது இல்லாமல் இருந்தது. இதனையடுத்து அவர்களின் கோரிக்கை அடுத்து இந்த பகுதியில் அதாவது அவர்கள் நடந்து செல்வதற்காக சிறப்பு நடைபாதை என்பதை அமைப்பதற்கான ஏற்கனவே கூறப்பட்டு அதுக்கான வேலைகள் நடைபெற்றிருந்தது. இந்த நிலையில் இந்த நடைபாதை என்பது அதற்கான பணிகள் என்பது முடிவடைந்து நாளை என்பது திறக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக இந்த நடைபாதையை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் மதிப்பிலாக இந்த நடைபாதை என்பது அமைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் முற்றிலும் மரப்பலகைகளால் கொண்டு இந்த பாதை என்பது அமைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 860 மீட்டர் தூரத்திலும் அது மட்டுமல்லாமல் 3 அடி அகலம் கொண்டு இந்த பாதை என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் செல்வதற்கு ஏதுவாக கைப்பிடிகளும் அதாவது நடந்து செல்லக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் கைப்பிடிகளை பிடித்து செல்வதற்கும் அதே போன்ற வசதியாக அமைக்கப்பட்டிருக்கு. மேலும் இருசக்கர அதாவது அவர்களுடைய வாகனத்தில் செல்வதற்கான அந்த பணிகளும் அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் சிறுவர் சின்ன குழந்தைகளும் தற்போது இந்த பகுதி இந்த நடைபாதையும் பயன்படுத்தி வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியை பொறுத்தவரை அவர்களுக்கு இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த மாதிரி அதாவது இந்த நடைபாதை அமைக்க கொடுக்கப்பட்டுள்ளது. அவர்கள் எளிதில் சென்று கடற்கரையை ரசிப்பதற்காக இது போன்ற ஒரு உதவிகரமாக இருப்பதாக மாற்றுத்திறனாளிகள் அதாவது தெரிவிக்கிறார்கள். நாங்கள் இருவரும் காலங்களில் சிறப்பாக கடற்கரைக்கு சென்று நாங்கள் கடல் அலை ரசிப்போம் என்று கூறியிருக்கிறார்கள். மேலும் இந்த பகுதியை பொறுத்தவரை மேலும் கூடுதலான சிறப்பு அம்சங்களும் செய்யப்பட்டிருக்கு. அதாவது சிசிடி கேமராக்களும் இந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருக்கு. அது மட்டுமல்லாமல் மாற்றுத்திறனாளிகளுக்கான இலவச அதாவது கழிப்பறை வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் தற்பொழுது இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான நடைபாதை என்பது நாளை திறக்கப்பட்டிருக்கிற நிலையில் தற்பொழுதைய பொறுத்தவரை இந்த பகுதிகளில் அதாவது இயல்பாக இருக்கக்கூடிய மனிதர்களும் அது மட்டுமல்லாமல் சிறுவர்களும் இந்த பாதையை பயன்படுத்தியிருக்கிறார்கள். நாளை திறப்பதற்கான ஏற்பாடும் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. முத்து, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. சென்னை மெரினா கடற்கரையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நடைபாதை அமைக்கப்பட்டிருக்கு, அது சார்ந்த தகவல்களை எல்லாம் பார்த்தோம்.